இது பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அப்படின்னா என்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? இப்போ நீங்க வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு கஸ்டமர் எதிர்பார்க்கீங்க, அந்த கஸ்டமர் வந்து உங்களை அப்ரோச் பண்ண முடியல, ஆனா அந்த கஸ்டமரோட கஸ்டமரோ அந்த கஸ்டமரோட சப்ளையரோ அந்த கஸ்டமருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அப்ப அந்த தெரிஞ்சவர் மூலமா அந்த கஸ்டமரை அப்ரோச் பண்ண முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சூப்பராக வேலை செய்யும், பயங்கரமாக வேலை செய்யும் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, உங்கள் கஸ்டமருக்கு வேறு யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, உங்கள் கஸ்டமரோட கஸ்டமர் யார், உங்கள் கஸ்டமருக்கு தெரிஞ்சவங்க யார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 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 என்ஜினியரிங் காலேஜ், நான் பேசல வரும்ல, ஒரு என்ஜினியரிங் காலேஜ். ஸோ அந்த என்ஜினியரிங் காலேஜில் எனக்கு ஒரு கன்சல்டிங் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களுக்கு வந்து ஒரு தெரியும், என்ஜினியரிங் காலேஜ் தான் ரொம்ப டஃப்பான ஒரு மார்க்கெட். நான் தமிழ்நாட்டில் ஒரு 400 என்ஜினியரிங் காலேஜஸ் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, உடனே டிவியில் ஆட் கொடுக்கறது, பேப்பரில் ஆட் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற ஒரு டெக்னிக் நான் கொடுத்தேன். இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. நீ இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறத நீங்கள் யோசிச்சு. ஸோ எப்படி பண்ணலாம் யோசித்தாங்க, நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். உங்களோட கஸ்டமர் யார், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கஸ்டமர் யார், பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் தான் வந்து கஸ்டமர். ஓகே, பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் எங்கே இருக்கிறாங்க, எல்லா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் இருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணி படித்தாங்க, ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் நாலேஜ் தான் இருக்குது. இப்போ வந்து எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறதுனால மேக்ஸிமமான பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா நியர்பை காலேஜே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொன்னேன்னா, அந்த இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குதோ அந்த நியர்பை உள்ள எல்லா பிளஸ் டூ சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூலோட லிஸ்ட் எடுக்க சொல்லி 25 ஸ்கூலோட லிஸ்ட்டு கிடச்சிது. நான் என்ன சொன்னேன், அந்த 25 ஸ்கூலுக்கும் போயிட்டு அந்த பிரின்ஸிபாலை பார்த்து பேசி, உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து நல்லபடியாக படிக்கிறதுக்கு நாங்கள் வந்து சில கைட்ஸ் தரோம், ஆனால் எப்படி மார்க் நல்ல எடுக்க பற்றியான ட்ரைனிங் தரோம், ஒரு மோட்டிவேஷன் தரோம் ஃப்ரீ. எல்லோரும் ஓகே சொல்கிறாங்க, எல்லோரும் ஓகே சொன்னாங்க. முதல் பிரகம் நானே எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பக்கத்தில் உள்ள எல்லா ஸ்கூலும் வந்து பழக்கம் வைக்கிறாங்க. கரெக்டாக எக்ஸாம் வருது, எக்ஸாமில் மார்க் எடுத்த உடனே அந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்கே ஜாயின் பண்ணுவாங்க, நேரம் இந்த இன்ஜினியர் காலேஜ். இது வந்து செம்ம ஹிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா இன்ஜினியர் காலேஜும் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன். இன்றைக்கி எல்லா இன்ஜினியர் காலேஜும் இதை ஃபாலோ பண்ணுறேன். அது ஓகே, அது விஷயம். இது என்னென்னா, எப்படி ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வேலை செய்யுது அப்படின்னு நான் இன்னொரு கூட சொன்னேன்னா, அந்த பிரின்ஸிபாலில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த பிரின்ஸிபாலுக்கு வந்து ஒரு 5000 ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கமிஷன் கொடுங்க. மார்க்கெட்டிங் கமிஷன் இஸ் நாட் பேட், இது வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ மார்க்கெட்டிங் கமிஷன் கொடுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பிரின்ஸிபல்ஸ் வந்து அவங்க நெட்ஒர்க்கில் இருக்காங்க. வருஷம் வந்து அவங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு. ஸோ அந்த காலேஜ் வந்து செம ஹிட் ஆகி ஒரு பெரிய லெவலில் மாறுச்சு. இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்.